வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பேக் நெக்கும் சேம் இதே டிசைன் தான். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஸ்லீவ்லேயே எல்லாம் போட்டு காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜரி வந்து சேம் ப்ளவுஸோட பார்டரில் இருக்கிற ஜரி கலரே எடுத்திருக்கேன், பிகாஸ் அது எனக்கு கிடைச்சிது. ஸோ அதனால் மற்றபடி பீட்ஸ் எல்லாம் வந்து சேம் கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்பவும் போல் வந்துட்டு ஜரியில் ஒரு ரெண்டு லைன் போட்டுக்கலாம், நீங்கள் வேணும்னா மூணு லைன் கூட போட்டுக்கலாம். நம்ம ஏன் ரெண்டு மூணு லைன் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், சேம் டைம் வந்து உங்களுக்கு நல்லா ப்ராடாக நீங்கள் போட்டுட்டீங்க, ஒரு மூணு லைனில் போட்டுட்டீங்க அப்படின்னா சிம்பிள் டிசைனுக்கு வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ மேக்ஸிமம் ஒரு மூணு லைன் போட்டுக்கோங்க, ரொம்ப சிம்பிள் டிசைனாக இருந்தால். ஜரி கலர்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ தெரியாது பார்க்குறதுக்கு அந்த லைன்ஸு. இப்போ மறுபடியும் வந்துட்டு நம்ம பீட் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன், ரெண்டு ரெண்டு பீடாக ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சுக்கலாம். இது வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பிகாஸ் ரொம்ப பிகினிங்கில் இருக்கவங்களுக்கு தெரியாது சில்க் த்ரெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு. சில்க் த்ரெட் ஜரி த்ரெட்லேயெல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க, பட் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா அது ஸ்விங் த்ரெட் தான். ஃபுல்லாக முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பஞ்சில் இருக்க நம்ம த்ரீ பீடு எடுத்திருக்கேன், ரவுண்ட் பீடு. இது வந்து பஞ்சிலிருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம எடுத்துக்கலாம், கீழே வந்துட்டு பாக்ஸில் போட்டுட்டு ஒன்று ஒன்றா எடுக்க வேண்டியதில்லை. இடையில வந்துட்டு நம்ம ஒரு பீடு சுகர் பீடு ஆட் பண்ணுறோம்னா மட்டும் சுகர் பீடுக்கு மேலே அந்த நம்ம ரவுண்ட் பீடை வந்து கொட்டி விட்டுட்டு எடுத்துக்கலாம். இந்த டிசைன் வந்து கஸ்டமர் சாய்ஸ் தான், ஸோ அவங்க இதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி பண்ணி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் த்ரீ பீடு எடுத்துட்டு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கலாம், லைனாக தான் வைக்க போகிறோம். எந்த இடையில வந்துட்டு நம்ம சுகர் பீடெலாம் ஆட் பண்ண போகிறதில்ல. மேக்ஸிமம் வந்து நான் சுகர் பீடு வச்சு தான் வைப்பேன், நம்பர் ஃபோர் பீடாக இருந்தால். நம்பர் த்ரீக்கு வந்து இடையில வைக்க வேண்டியதில்லை, ஏன்னா எந்த டிஃப்ரென்ஸும் அவ்வளோவா தெரியாது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா கட்டரு வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக இதை தான் வைக்க போகிறேன், வச்சு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக முடித்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஃபோர் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம அப்படியே லைனாக வைக்க போகிறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம், அதாவது ஒரு லைன் வந்து சுகர் பீடு வைக்கிற அளவுக்கு இடம் விட்டுட்டு அப்புறமா வச்சுக்கலாம். ஒரு மூணு செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னாவே சுகர் பீடுக்கு அந்த கேப் கிடச்சிரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சுகர் பீடு வச்சு பார்த்துட்டு அது எவ்வளோ கேப் வேணும்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக இது மாதிரி வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சுகர் பீடை வந்து நம்ம வந்து கிராஸ் கிராஸாக கொடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு காட்டுறேன், ஃபுல்லாக வச்சு முடித்தாச்சு. அடுத்து சுகர் பீட் லைனும் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த கேப்பில் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம், சும்மா ரெண்டு கொடுத்தாவே உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி ரெண்டு நாட் போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸோட கஸ்டமர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டோன் செயின் வந்து சாரியை பிடிச்சி இழுக்குது, ஸோ அதனால் நான் வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக பீட் ஒர்க்கே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாகவே பீட் ஒர்க் தான் கொடுத்துருக்கோம். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, ஸோ இழுக்கிற மாதிரி, ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஓவரால் புட்டாஸ் நம்ம வைப்போம் இல்லையா, சேம் இதுக்கும் அவங்க வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு புட்டா வச்சு அதை சுற்றி வந்துட்டு சுகர் பீட் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் கஸ்டமர் கேட்குறதையே நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நம்ம வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஸ்டோன் செயின் எதுவும் யூஸ் பண்ணாமல் பீட்ஸ் மட்டுமே வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் டிசைன் தான் வந்துட்டு நம்மளுக்கு பேக் நெக்குக்கும் இருக்கும். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த சாரியோட ஜரி கலரில் வந்துட்டு பீட்ஸ் கிடைக்காதா அப்படின்னு கேட்டாங்க. பட் வந்து இந்த கலர் கிடைக்கிறது ரேர் தான், அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து கலர் வந்து கோல்டன் கலர் மாதிரி லைஃப் கிடைக்காது, குவாலிட்டியும் அவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு சேம் கோல்டன் கலரே போட்டுட்டேன். போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். உங்களுக்கு எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன லைன் போட்டிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும்,
அந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப பிரைடாக தெரிஞ்சுது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். சேம் ஒர்க் தான் வந்துட்டு நம்ம பேக் நெக்லேயும் பண்ணியிருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து பேக் நெக்கையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இதை வந்து பேக் நெக் அவங்க வந்து கேட்ட மாதிரியே ரொம்ப பக்கம் பக்கமாக உங்களுக்கு வந்துட்டு புட்டாஸ் போட்டாவே ரொம்ப ரொம்ப பிரைடாக தெரியும். ஸோ அதனால் அப்படியே போட்டு கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டாக. சேம் ஸ்லீவில் என்ன பண்ணமோ அதே ஒர்க்கு தான் நம்ம இதுலேயும் பண்ணியிருக்கோம், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் பண்ணலை. பட் புட்டாஸ் மட்டும் ரொம்ப நெருக்கு நெருக்கமாக பக்கத்தில் பக்கத்தில் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிரைடாக தெரியும், பார்க்குறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியாது. ப்ளவுஸ் பார்க்கவே உங்களுக்கு போட்டிருக்கும் போதே நல்லா ஃபுல்லாக தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ரொம்ப சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும், சேம் டைம் வந்து அவங்களுக்கும் பிரைடாக தெரியும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.